friends, welcome to my channel, Your Simple Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஐஸ் கிரீம் பண்ண போறோம். அதுவும் மூணு ஐஸ் கிரீம் பண்ண போறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஐஸ் கிரீம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நான் ஓரியோ பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன். மூணு ஓரியோ பிஸ்கெட் வச்சு சூப்பரா ஐஸ்கிரீம் செய்ய போறோம். என்னென்ன ஐஸ்கிரீம் செய்ய போறோம் தெரியுமா? ஒரு குல்ஃபி, ஒரு சாக்கோபார், ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம். மூணு ஐஸ்கிரீம் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓரியோ பிஸ்கெட்டை ஓப்பன் பண்ணி அந்த பிஸ்கெட்டை வந்து பவுலில் கொட்டிக்கிறலாம். கார்னரில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க பிஸ்கெட் கவரை. எல்லாத்தையும் பவுலில் கொட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பால் ஊற்றி அரைக்க போகிறோம். மிக்சியில் முதல்ல பிஸ்கெட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பால் வந்து அளந்து ஊற்ற போகிறோம். ஒரு கவர் பிஸ்கெட்டுக்கு முக்கால் கவர் அளவு பால் ஊற்றினா போதும். நம்ம மூணு பிஸ்கெட் போட்டிருக்கோம்ல, மூணு முக்கால் கவர் பால் ஊற்றணும். உங்களுக்கு பால் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சாச்சு. இது என்ன பண்ண போறோம்னா நம்ம பிஸ்கெட் கவர்லயே ஊத்த போறோம். ஒரு கிளாஸ்ல பிஸ்கெட் கவர் போட்டு வச்சிருக்கேன், அதுல ஊத்த போறோம். ஊத்திடலாம். நான் வந்து ரெண்டு கவர்ல ஊத்த போறேன். ஒரு கவர்ல ஊத்தியாச்சு. உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்துச்சுன்னா இதில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்பூன் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. நான் ரெண்டு கவரில் ஊற்றி இந்த மாதிரி வச்சுருக்கேன். மீதம் இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா குல்ஃபி மோடில் ஊற்ற போகிறேன். அதுக்கு முன்னால் கொஞ்சமாக கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேன் நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீமுக்காக. நம்ம குல்ஃபி ஐஸ்கிரீமுக்காக ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா இதில் போட்டுக்கோங்க. சூப்பராக நம்ம குல்ஃபி ரெடி ஆக போகுது. இது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நைட்டு வச்சா காலையில் எடுத்தால் நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். நம்ம கிளாஸில் ஊற்றி வச்சோம்ல, அதுலேயுமே இந்த குல்ஃபி ஸ்டிக் தான் நான் வச்சுக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்பி பாப்பாக்கு அதுக்குள்ளே தாங்க முடியல, கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துட்டாங்க ஐஸ்கிரீமை. சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் குல்ஃபி பார்த்தீங்களா, அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னா சாக்லேட் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இது எதுக்காக ரெடி பண்ணுறோன்னா நம்ம சாக்கோபாரில் மேலே ஒரு கிறிஸ்பியாக ஒரு லேயர் இருக்கும்ல, அதுக்காக ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து டைரி மில்க் நான் வாங்கி போட்டிருக்கேன். உள்ள டார்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் பாயில் பண்ண போகிறோம். நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். சூப்பராக மெல்ட் ஆகி வந்துருச்சு, நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரீசரில் வச்ச ஐஸை எடுத்தாச்சு, கட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கட் பண்ணி இப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம மேலே கிறிஸ்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட் சிரப் அதை ஊற்ற போகிறோம். நட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்டாக இருக்கும். நல்லா அந்த சாக்லேட் ரெடி பண்ணி வச்சாலும் அதில் முக்கி எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சாக்கோபார். நட்ஸ் எல்லாம் போட்ட சாக்கோபார் இருங்க, நான் சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி உள்ள லேயர் எப்படி இருக்குன்னு.
செம்மையா இருக்கு டேஸ்ட். பாருங்க உள்ள எப்படி இருக்கு பாத்தீங்களா, சாஃப்டா மேல கிறிஸ்பியா இருக்கு பாத்தீங்களா. நம்ம சாக்கோபார் கடையில எல்லாம் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் டேஸ்ட். சூப்பரா இருந்துச்சு. ஒரு 20 ருபீஸ்க்கு வாங்கி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்னொன்னையும் ஓபன் பண்ணிடலாம். எனக்கு மேல கிறிஸ்பியெல்லாம் வேணாம்னு சொன்னீங்கன்னா நீங்க இப்படியே சாப்பிட்றலாம். இதுவே செம்ம டேஸ்டா தான் இருக்கும். மீதே இருக்கிற சாக்லேட் சிறப்பையும் நான் ஊத்திக்கிறேன். பாருங்க சூப்பரா சாக்கோபார் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு அந்த ஸ்டிக் பத்தல. உங்க வீட்டுல ஐஸ்கிரீம் குச்சி இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. வாவ் சூப்பரா இருக்குல்ல. பாருங்க உள்ள எவ்வளோ சாஃப்டா வெளியே கிறிஸ்பியா. ரெண்டு லேயர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக தான் அந்த சாக்லேட் சிரப் ஊத்துறேன் நானு. இப்ப நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் காமிக்கிறேன். கொஞ்சம் ஐஸ்கிரீம் நான் பவுல்ல எடுத்து வச்சேன்னு சொன்னல, அதான் இது. மேல நட்ஸ் போட்டு சாக்லேட் சிரப் ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இது செம்மையா இருந்துச்சு. நம்ம கடையில எல்லாம் சாப்பிடுவோம்ல சாக்லேட் ஐஸ்கிரீம், அதே டேஸ்ட்ல சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.